பிக்பாஸ் மூலியமா எல்லார் மத்தியிலையும் பேசப்பட்ட ஒருத்தர் அப்படின்னா கண்டிப்பா தர்ஷன் தான் சொல்லணும். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம தர்ஷன் எல்லார் மத்தியிலையும் ரொம்பவே பேசப்பட்டாரு. ஏதாச்சும் பிக்பாஸ் வீட்டுல தப்பு நடந்துச்சுன்னா கண்டிப்பா கேட்க வேண்டிய இடத்துல தட்டி கேட்பாருன்னு தான் சொல்லணும். அவர் எதிர்பார்க்காத விதமா எலிமினேட் ஆனது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாரும் தர்ஷன் எலிமினேட் ஆனப்போ அழுததுலயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு உண்மையான ஃபேன்ஸ் அவர் சேர்த்து வச்சாருன்னு சொல்லி. பிக்பாஸ் முடிஞ்ச டைம்லயே தர்ஷனுக்கு படம் வாய்ப்புகள் வந்துருச்சு. அவரும் ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தாரு. இப்படி கரியர் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருந்த டைம்ல இப்போ ரீசெண்டா சனம் ஷெட்டி, அதாவது தர்ஷனோட கேர்ள் ஃப்ரெண்ட், தர்ஷன் மேல ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. 2019ல அவங்க ரெண்டு பேருக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டோஸும் வீடியோஸும் காட்டியிருந்தாங்க. அண்ட் அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரொம்பவே சோஷியல் மீடியால வைரலா போச்சு. அந்த போட்டோஸை வச்சு தர்ஷன் மேல சனம் ஷெட்டி என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி ஒரு புகார் ஒன்று வச்சிருந்தாங்க. ரெண்டு பேருமே அவங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை சொல்லி மீடியால பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எந்த நியூஸும் அவங்க சைட்ல இருந்து வரல. இப்போ தர்ஷன் அவரோட சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்ல அவர் ஒரு கேப்ஷன் ஒன்று போட்டிருக்காரு. அது என்னன்னு பார்த்தா, ஒரு ரிலேஷன்ஷிப் உடையறதுக்கு என்ன காரணமானாலும் இருக்கலாம், ஆனா அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் தான் இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தருக்கோ இல்ல ரெண்டு பேருக்குமே செட் ஆகலனா பிரியறது தான் கரெக்ட், இல்லனா ரொம்ப கஷ்டம். ஒரு அன்ஹாப்பி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தப்பு, அண்ட் அப்படி இருந்தும் ஹர்ட் பண்ணணும்னு சொல்லி எந்த இன்டென்ஷனும் இல்லை. நான் அளவுக்கு அதிகமான மரியாதை வச்சிருந்தேன், ஆனா போக போக தான் தெரிஞ்சது அது எல்லாமே நான் அழிக்கிறதுக்காகனு. என் மேல இருக்கிற புகார் எல்லாமே தப்பு, உண்மை தெரியாம மீடியா முன்னாடி என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க, நான் ரொம்பவே ஹர்ட் ஆகியிருக்கேன், அதனால தான் சோஷியல் மீடியா பக்கம்லாம் நான் கொஞ்ச நாள் வரல, ஆனா நான் நிறையவே கத்துக்கிட்டேன், அண்ட் இப்போ நான் வந்து என் கரியர் மேலதான் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், அண்ட் முக்கியமா என் கூட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷன் போட்டிருக்காரு. ஸோ நீங்க இந்த கேப்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.